முதல் ப்ராமிஸ் என்ன தெரியுமா? வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உங்களுக்கும் பிசாசுக்கும் எதிராக வந்து ஏதோ நாலு நாள் பைபிளை வாசித்தோடனே உடனே சண்டை போட்டுறீங்க, உபவாசம் கூட்டவுடனே சண்டை, அதெல்லாம் கிடையாது. இது உங்களில் இருக்கிற வித்து, அவனுக்குள்ள இருக்கிற வித்து. கையை தட்டுங்க. ஆமென். அன்புக்குரியவர்களே, வித்து எல்லாம் சொல்லுங்க. அதுதான் அதுதான் உங்க சொத்து, உங்க கேரக்டர் அல்ல. வாசிப்போம் மாதியாமங்கள அந்த வசனத்தை வாசிப்போம். 15:2-3-4 பேசுவே இப்ப கொஞ்சம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர், இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். என் வீட்டு எல்லாத்துக்கும் இவனே விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுந்தரவாளியா இருக்கிறான் என்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த எலியேசர் இருக்கிறான், அவன் தான் எல்லாத்துக்கும் இதா இருக்கிறான், சுந்தரவாளியா இருக்கிறான், அவன் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, எல்லாத்தையும் மிக சிறப்பாக செயல்படுகிறான். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கிறான். அதனால அவர்கள் எல்லாம் புத்திர சுவிகாரம் மன்னிக்க வந்து அவர்கள் இந்த என்னுடைய ஆஸ்திக்கு சொந்தக்காரர்களா அப்படின்னு கேட்கிறான். புரிந்து கொள்ள வேண்டும். முழு பைபிளும் எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தெரியுமா? வித்து. பழைய ஏற்பாடு முழுவதும் தம்முடைய ஜனங்களை புறஜாதியோடு கலக்காதன்னு சொல்லிக்கிட்டே வந்தது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வித்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு வந்தார். பிசாசு மறுபடியும் உங்களோட சம்பந்தம் கலக்க ட்ரை பண்ணதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? தேவனுடைய வித்தா மாறிட்டோம்னா, ஒரே ஒரு பொண்ணை இவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, அந்த சந்ததி வழியாக நம்ம உள்ளே போய் அந்த வித்து அங்கே போகும்போது நம்மளும் போயிடலான்னு நினைக்கிறான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த வித்தை காப்பாற்றுற த பிளட் லைன், அதை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அப்படியே எழுதிக்கிட்டே வராரு. இவங்க எழுதுன பிளட் லைன் டைமென்சி கோடுன்றது அது பெரிய டாவு கோடு. அது இப்போ இந்த பிளட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளட் லைனை வந்து அப்படியே கொண்டு வந்து மரியாளுடைய வயிற்றில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா, அந்த வித்து பூமிக்குள்ள வந்து மாம்சம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டின் பிதாவாய தேவனுடைய வெற்றி சிலுவையில் ஆரம்பிக்கல, மரியாள் குழந்தை பறக்குது பாருங்க அங்கே ஆரம்பிச்சிருச்சு. கை தட்டுங்க உதவருக்கு. அவ்வளவுதான், பால் வந்து சரியான ஃபுட்பால் பிளேயர், சரியான பிளேயருக்கு வந்துருச்சு. இனிமே சரியான பிளேயர்ட வந்தனால இனிமே பால் எப்படியும் கோல் போஸ்ட்டுக்கு போயிடும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ இதுதான் அந்த வித்தை பாதுகாப்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த வித்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கோதுமை மணி கோடிக்கணக்கான கோதுமை மணியை கொடுத்துரும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வித்து, பைபிள் முழுவதும் வித்தின் அடிப்பில் எழுதப்படுகிறது. முதல் ப்ராமிஸ் என்ன தெரியுமா? வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உங்களுக்கும் பிசாசுக்கும் எதிராக வந்து ஏதோ நாலு நாள் பைபிளை வாசித்தோடனே உடனே சண்டை போட்டுறீங்க, உபவாசம் கூட்டவுடனே சண்டை, அதெல்லாம் கிடையாது. இது உங்களில் இருக்கிற வித்து, அவனுக்குள்ள இருக்கிற வித்து. கையை தட்டுங்க. ஆமே 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 ஆமே. ஹல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் தானே உள்ள வந்தீங்க? ஒரே கூட்டத்துக்கு 4 பேர் போனீங்களே, 4 பேர் ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்லையே. இன்றைக்கி ஒருத்தரை பற்றி நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருந்தோம், 10 பேரும் சாப்பிட்டோம், 15 பேர் இருந்தோம், 12 பேர் சாப்பிட்டோம், 12 பேர் தூங்கினோம், 12 பேர் எழுந்திரிச்சோம். நாங்கள் 100 முறை சேர்ந்து சாப்பிட்ருப்போம்னா அதில் 95 முறை சாப்பிட்டவனு இருந்தான் ஒருத்தன். அவனை இன்னைக்கு வரை காணோம். எனக்கு அப்போவே தெரியுது இவன் வித்து இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லா நேரம் கூட இருக்கிறான். அது ஏன் ஃபெய்த்தெல்லாம் ஆப்ரேட் ஆகலை? அது வித்து ஆப்ரேட் ஆகிடுச்சு.
என் அன்புக்குரியவர்களே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை விட்டுட்டு தேவனுடைய வித்துன்றது என்னன்னா, அது என்ன ஆனாலும், எங்கே போனாலும், எங்கே பிரச்சனை ஆனாலும், ஒரு நாள் அந்த வித்து சொல்லும், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அதான் மேட்ரு. Distance is not a matter. Sin is not a matter. அங்க பாவம் ஒரு விஷயம் கிடையாது, துரோகம் ஒரு விஷயம் கிடையாது. வித்து ஆழம் ஆழத்தை கூப்பிடும். அந்த வித்துக்கு ஒரு எண்ணம் வரும், நான் எங்க அப்பாட்ட போவேன்னு. அது வித்தா இருந்தா நீ இவ்வளவு நாள் சுத்து 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 நீல, உனக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கணும். வரலையே. If he has the seed, if he is the seed, அந்த எண்ணம் வரும், அந்த அட்ராக்ஷன் வரும், அந்த ஈர்ப்பு வரும். That is what seed. அந்த கெட்ட குமாரன் எவ்வளவு பாவம் பண்ணா, ஆனா அவனுக்குள்ள இந்த வித்து ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, நான் திரும்பி என் தகப்பனிடத்தில் போவேன். உன்ட்ட வேலைக்காரன் எங்க அப்பாட்ட வேலைக்காரனா இருப்பான். அவன் புத்தி அவனுக்குள் திரும்பி வந்தது.